முருகாச்சரணம் கந்தரலங்கார பாடல் 61. வரையற்று அவுணர் சிரம் அற்று அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த கந்தரலங்கார பாடலில் இந்த 5 பூதங்களாக இருக்கிற இந்த உடம்போட எல்லா கட்டுக்களும் தீர்ந்து எனக்கு ஒரு உயர்ந்த உபதேசத்தை கொடு அப்படின்னு கேட்குறார். என்னுடைய இருள் அற்று எனது என்பது அற்று நான்கிறது போய் எனக்கு ஒரு அந்த காட்சி, அதாவது சகல ஆனந்தமான மனோலய நிலையில் இருக்கேன் இல்லையா, அந்த காட்சியை எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறார். போதித்தவா புறையற்ற வேலவன் போதித்தவா, அந்த முருகா நீ எனக்கு சொல்லியிருக்க, ஒளி தரும் ஞான பூதரத்துள்ளே அந்த கந்தரலங்கார பாடலில் சொல்லுவார். நிறைய பாடல்களில் இந்த விளக்கத்தை கொடுக்குற, ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்த ஓர் ஆனந்த தேனை அனாதியில் தெளிய விளம்பியவா அப்படிம்பார். அதே மாதிரி ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்தனே எனக்கு. அதே மாதிரி உணரும்படி அனுபூதி ஆனவையும் அப்படிம்பார். நிறைய தனக்கு உபதேசம் சொல்லி கொடுத்ததை பற்றி, உபதேசம் கொடுத்ததை பற்றி நிறைய பாடல்களில் திருப்புகள்லையும் சொல்லுவார். கந்தரலங்கார பாடல்கள்லேயும் நிறைய சொல்கிறார். அந்த மாதிரியான பாடல் இது ஒன்று. இப்போது பாட்டை பார்ப்போம், பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம். வரை அற்று அவுணர் சிரம் அற்று வாரதி வற்ற செற்ற புரை அற்ற வேலவன் போதித்தவா, பஞ்சபூதமும் அற்று உரையற்று உணர் அற்று உயிர் அற்று உபாயமற்று கரை அற்று இருள் அற்று எனது அற்று இருக்கும் அக்காட்சியதே. முருகனை முதல்ல கூப்பிடுறார். முருகன் யாரு? வரையற்ற அவுணர் சிரம் அற்று. வரையற்று, வரைனா மலை, கிரவுஞ்சமலை. கிரவுஞ்சமலைங்கிறது ஆணவம். அந்த ஆணவத்தை அழிச்சான். அவுணர் சிரம் அற்று, அதாவது சூரபத்மனுடைய தலையை போக்க வச்சான், தலையை அழிச்சான். சூரபத்மன்கிறது அகங்காரம், மமக்காரம், அகங்காரம், ஆணவம், கண்மம், இது எல்லாத்தையும் அழித்தான். அடுத்தது வாரிதி வற்ற செய்த. வாரிதினா கடல், கடலை வற்றும்படியாக செய்த. கடல்ங்கிறது பிறப்புங்கிற பெரிய கடல், பிறவிக்கடல்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த இந்த ஆன்மா அடைகின்ற மாயை திரும்ப திரும்ப ஜென்மம் எடுத்து தானே வருது, அதனால தானே மாயை தொடர்றது. ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றையும் அழிச்சமும் முருகன். அதைத்தான் இதில் சொல்கிறார். வரை அற்று அவுணர் சிரம் அற்று வாரிதி வற்ற செற்ற, அந்த மாதிரி போர் புரித போர் செய்த, புரை அற்ற வேலவன். புரையற்றன எந்த விதமான குற்றமும் இல்லாத வேலவன் போதித்தவா, நீ எனக்கு சொல்லி கொடுத்த, நீ கொடுத்த உபதேசத்தை என்னால் மறக்க முடியுமா, எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. என்ன சொல்லி கொடுத்துருக்க? பஞ்சபூதமும் அற்று. இந்த 5 பூதங்களினால் பஞ்ச இந்திரியங்களினால் ஏற்படுகின்ற எல்லா தொந்தரவுகளையும் நீக்கிக்கொள். நீரன்று, காலன்று, வானன்று, சரீரியம் அன்று, அசரீரியம் அன்றேன்னு ஒரு கந்தரலங்காரத்தில் சொல்லுவார். இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு நீ இல்லை, நீங்கிறது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதைத்தான் சொல்கிறார் இங்கேயும். பஞ்சபூதமும் மற்றும் உணர்வற்று, நான்கிற உணர்வு இல்லாமல், உடலற்று, எனது யானும் வேறாகி அப்படின்னா உடலும் அவிழ உரையும் அவிழ அப்படிலாம் சொல்லுவார். அதாவது என்னோட உடம்புங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் ஞானத்தை தேடி போக முடியாது. நான் என்னோட உடம்பு அப்படின்னு இருந்ததுனாக்கா அங்கே நான்கிற அகங்காரம் இருக்குது.
அப்போ ஞானம் வராது. அதுக்காக தான் சொல்கிறார் உடல் அற்று அப்படிங்கிறார். உடல் அற்றுனா என்னுடையது, என்னுடைய உடம்பு இது, அது என்னுடைய உடம்பு இதுங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் அந்த உடம்புக்கு தேவையானதெல்லாம் தேட தோணும். அந்த எண்ணம் எப்போ மறையிறதோ அப்போ தான் வந்து ஞானம் கைகூடும். அதுக்காக தான் சொல்கிறார் உணர்வு அற்று, உடல் அற்று, உயிர் அற்று. உயிரோட தன்மைகளையும் நிற்கணும். என்னோட உயிர், எனக்கு இந்த உயிர் உடல் ரெண்டை பற்றிய எண்ணங்களும் போகணும். அதெல்லாம் போனாதான் இறுதியான உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அதுக்காக தான் சொல்கிறார் உடல் அற்று, உயிர் அற்று, உபாயமற்று. உபாயமற்றுனாக்க சாதனங்கள் இல்லாமல், அதாவது ஒரு ஞானத்தை தேடுற போது சில சாதனங்களை சில உபாயங்களை கை கொள்கிறோம். இப்போ உதாரணமாக என்ன பண்ணுறோம், இறைவனை பார்க்கணுன்னா முதல்ல பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம். பூஜைங்கிறது ஒரு உபாயம், ஒரு சாதனம். அந்த சாதனங்களையே பிடிச்சின்னு இருந்தோன்னா இறுதியில் அந்த நிலைக்கு போக முடியாது. அந்த இறுதி நிலைக்கு போகணும்னா இறுதி நிலைக்கு போகிற போது இந்த சாதனங்களும் ஒன்றை விட்டு நீங்கி போயிடும். பெரிய பெரிய மகரிஷிகளை எல்லாம், பெரிய மகான்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது தெரியும். அந்த அவ வந்து அந்த தியானம் பூஜை அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளெல்லாம் இருக்க மாட்டா. ஏன்னா ஒரு லெவலில் ஞானம் வந்துடுத்துன்னா இந்த சாதனங்கள்ங்கிறது வந்து சாதனங்கள் அங்கே பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதுக்காக தான் சொல்கிறார் உபாயமற்று, உரையற்று, உணர்வற்று, உடலற்று, உயிரற்று, உபாயமற்று, கரையற்று. கரைனா முடிவு, எந்த முடிவும் இல்லாமல். இருள் அற்று, இருள்னா என்னுடைய அஞ்ஞானம், அஞ்ஞானம்ங்கிற இருள் நீங்கி எனது அற்று இருக்கும். யான் எனது என்ற இடமே, என்ற எண்ணமே இல்லாத போகணும். எனதுங்கிற எண்ணம் போக ஆரம்பிச்சுடுத்துனா போயிடுத்துன்னா அதுதான் வந்து கம்ப்ளீட் ரியலைசேஷன் ஆஃப் த ஒன்னஸ், த ட்ரூத். அந்த கம்ப்ளீட் ரியலைசேஷன் வரணும்னா இது முன்னாடி சொல்லியிருக்கிறதெல்லாம் வேரியஸ் ஸ்டேஜஸ். முதல்ல வந்து உரையற்று, அனாவசிய பேச்சு, செயல் அழிந்து அழிந்து அழிவுற, உணர்வு அவிழ்ந்து அவிழ்ந்து, உரை அவிழ்ந்து. திருச்செந்தூர் பாட்டில் சொல்லுவார் அதே மாதிரி, அந்த வார்த்தைகள் குறையணும், பேச்சு குறையணும். பேச்சு உரை அற்று, பஞ்சபூதமும் அற்று, இந்த உடம்போடு சேர்ந்த எல்லா ஆசைகளும் நீங்கி இந்த ஐம்பொறிகளின் தூண்டுதல்களெல்லாம் நான் அப்படிங்கிறது இல்லாமல் முதல்ல அது போகணும். அதனால் வருகின்ற உரை அவிழ்ந்து, உரை அற்று, அந்த பேச்சு இல்லாத நிலைக்கு வரணும். உணர்வு அற்று, நம்ம மனசில் ஃபீலிங்ஸ் எல்லாம், அந்த உணர்வுகளெல்லாம் போகணும், எல்லாம் அவிழ்ந்து போகணும். அதெல்லாம் அவிழ்ந்து போனாதான் கடைசியில் எனது அற்று இருக்கும் நிலை வர முடியும். அந்த எனது என்ற அற்று இருக்கும் நிலையை, அதை அந்த காட்சியை எனக்கு போதித்தவா முருகா, நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. நிறைய பாட்டில் அருணகிரிநாதர் தனக்கு முருகன் அருளிய உபதேசத்தை பற்றி சொல்கிறார். அதில் இந்த கந்தர் அலங்கார பாடலும் ஒன்று ரொம்ப முக்கியமான பாடல். வரையற்று, அவுணர் சிரமற்று, வாரிதி வற்ற, செற்ற புறையற்ற வேலவன் போதித்தவா. குற்றமில்லாத வேலவா, ஞானம். ஏன்னா வேலவன், வேல், வேலை உடையவன், வேல்ங்கிறது ஞான வேல். அந்த ஞானத்தை கொடுத்தவன் நீ, என்ன ஞானத்தை கொடுத்த, எனது அற்று இருக்கும் அந்த நிலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனாய். எனக்கு எனது அற்று இருக்கும் அந்த நிலை எப்பொழுது எனக்கு வரும், உணர்தலற்று, உயிரற்று, உயிரற்று, உடலற்று இருக்கிற போது தான். உடம்பு இல்லாமல் உயிர் இல்லாத, அதாவது அதோட தொந்தரவுகளையெல்லாம் பற்றி மனசில் நினைக்காம,
அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் விட்டால் தான் கடைசியில் எனது என்பது இல்லாத இருக்கும். அதுதான் வந்து ஃபைனல் ரியலைசேஷன் ஆஃப் த ட்ரூத், த எட்டர்னல் ட்ரூத் அப்படிங்கிறத எனக்கு நீ சொல்லி கொடுத்த அப்படின்னு இந்த கந்தர் அலங்கார பாடலில் சொல்கிற முருகாச்சரணம்.